ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ், தேவையான பொருட்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சைனீஸ் வாக் ஆர பேன் எடுத்து நல்ல ஹை ஹீட்டில் வச்சு ஆயில் ஊற்றுங்க. நான் இதில் செசமே ஆயில் ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த, ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். ஏன்னா அந்த கார்லிக்கோடது ஜிஞ்சரோடதெல்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் கேபேஜ், கேரட்டு இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்த கேப்சிகம் ஆர் க்ரீன் பெப்பர்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் 2 மினிட்ஸ். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர் பச்சை மிளகா கட் பண்ணியிருந்தீங்கன்னா அது போடுங்க. நான் வந்து 5 ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேறு ஏதாவது மிக்ஸ் பிடிக்கணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். டாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுட்டு இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறது எப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் டாஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் டாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனாக கார்னிஷிங்க்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் க்ரீன் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.